ஐரோப்பிய தமிழ் வானொலியினர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் வணக்கம். மற்றும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினமும் உங்களுக்காக உணர்வுகளாக கவிதைகளும் உன்னதமான பாடல்களும் ஒருங்கே இணைந்து ஒலிக்க காத்திருக்கின்றன. எனவே அனைத்தையும் கேட்டுமகள நீங்கள் தொடர்ந்தும் இந்த உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே கோரிக்கையாக அமைகிறது, அன்பு கோரிக்கையாக அமைகிறது இந்த உங்கள் அன்பு தோழி பிரியமான தோழி தயானாவின். சரியா, உங்களுக்காக வருகின்ற முதலாவது பாடல் இது. காதல் வானிலே ஓ பாடும் தென்னிலா, பாடும் தென்னிலா ஓ தந்ததே தந்ததே சங்கீதம், வந்ததே வந்ததே சந்தோஷம். சம் சம் சம்
வானிலே காதல் வானிலே ஓ பாடும் தென்னிலா பாடும் தென்னிலா தந்ததே தந்ததே சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம் சம் 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 ஓ காதல் வானிலே காதல் வானிலே ஓ பாடும் தேனிலா பாடும் தேனிலா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அதுவும் சில நேரம் பிரிவுக்கு காரணமாகிறது. அளவு கடந்த அன்பினால் வரும் கோபங்களையும் புரிந்து கொள்ளாவிட்டால் அதுவும் சில நேரம் பிரிவுக்கு காரணமாகிறது. உண்மைதான், அன்பு அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கும் ஒருவரிடம்தான் நாங்கள் உங்களுடைய கோபத்தையும் அதிகப்படியாகவே வெளிக்காட்டுவோம். ஆனால் அந்த கோபத்தை புரிந்து கொள்ளும் அந்த தன்மை மற்றவருக்கு இல்லாவிட்டால் தான் அது வந்து பிரிவுக்கு அழைத்து செல்கிறது என்பதை சொன்னது அந்த கவிதை. தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உணரமும்.
கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். ஒரு அருமையான கவிதை அடுத்ததாக வருகிறது. திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. திறந்த புத்தகமாக சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் இருக்கின்றன. உண்மைதான், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மூடிய புத்தகம், இருந்தாலும் திறந்த புத்தகமாக பலருடைய வாழ்க்கை, அதிலையும் மௌனமாக வாசிக்க வேண்டிய பக்கங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. தொடர்ந்து பயணிப்போம். இது உணர்வு உன்னதமும். தாலிய தேவையில்ல நீ தாயே பஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்ல நீ தாயே சரிபாதி, உறவோடு பிறந்தது பிறந்தது உசுரோடு கலந்தது கலந்தது, மாமா மாமா நீதா நீதானே அடிசிறுக்கி நீ தாய மனசுக்குள்ள அடக்கிருக்கி நீ தாய உசுருக்குள்ள உன நினைச்சு We'll be right back.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இந்த இனிய பொழுதில் உங்களுக்காக அளித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியில் உணர்வும் உன்னதமும். நீ ஊனமில்லாமல் பிறந்தாலே அது இந்த பூமியில் சாதிக்க இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான். நீ ஊனமில்லாமல் பிறந்தாலே அது இந்த பூமியில் சாதிக்க இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம்தான். அதை நீ சரியாக பயன்படுத்துவதும் பால் படுத்துவதும் உன் கையில் தான். மிகவும் அற்புதமான கவிதையாக வந்தது அந்த கவிதையை தொடர்ந்து முனைத்திருப்போம் இந்த நிகழ்ச்சியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். கால் இடறி கீழே விழும் போது ஏற்படும் காயம் ஆறிவிடும். ஆனால் யோசிக்காமல் தவறுதலாக சொன்ன வார்த்தைகள் ஏற்படுத்தும் காயம் ஆறவே ஆறாது. கால் இடறி கீழே விழும் போது ஏற்படும் காயம் கூட ஆறிவிடும்.
ஆனால் யோசிக்காமல் தவறுதலாக சொன்ன வார்த்தைகள் ஏற்படுத்தும் காயம் ஆறவே ஆறாது. எனவே உங்கள் அன்பானவர்களோடு நீங்கள் உரையாடும் போது காயத்தை ஏற்படுத்தாத வண்ணம் வார்த்தைகளை பிரயோகியுங்கள் என்று அந்த கவிதை மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகின்றேன். தொடர்ந்து பயணிப்போம். இது உணர்வு முன்னதமும். சுவரைக்குள் நீளலாம் உனக்கு நான் பிறந்தேன்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். இந்த இனிய பொழுதில் உங்களுக்காக அளித்துக் கொண்டிருக்கிறது உணர்வாக கவிதைகளும் உன்னதமாக பாடல்களும். எனவே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். அடுத்து உங்களுக்காக தொடர்கின்ற கவிதை, வயதான பெற்றோருக்கு அவர்கள் கேட்கும் முன் உணவு கொடுங்கள். வயதான பெற்றோருக்கு அவர்கள் கேட்கும் முன் உணவு கொடுங்கள், ஏனென்றால் அவர்களும் குழந்தைகளே. மிகவும் அற்புதமான ஒரு கவிதையாக வந்தது அந்த கவிதை. மீண்டும் ஒரு முறை சொல்லட்டா, வயதான பெற்றோருக்கு அவர்கள் கேட்கும் முன் உணவு கொடுங்கள், ஏனென்றால் அவர்களும் குழந்தைகளே. தொடர்ந்தும் பயணிப்போம். இது உணர்வும் உன்னதமும். சார காத்து வீசும் போது, சார பார்த்து பேசும் போது, சார
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உணர்வும் உன்னதமும். அன்பு செலுத்துதல் ஆணுக்கு அழகு, புரிந்து கொள்ளுதல் பெண்ணுக்கு அழகு. இன்பத்தை பங்கு போட்டால் இரட்டிப்பாகும், துன்பத்தை பங்கு போட்டால் பாதியாகும் என்ற ஒரு அற்புதமான கவிதை உங்களுக்காக வந்தது. இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும். அடுத்த ஒரு இனிய பாடல் தொடர்கிறது. ஐரோப்பிய மண்ணில் இணைந்த சொந்தங்கள், விசையோடு செயலாற்றி வெற்றிக்கு வழிகோலிய கரங்கள், திசையட்டும் சூழ வாழும் நேயர்கள், விளம்பரதாரர்கள் என அனைவரையும் ஒரே வானொலி வானத்தில் இணைத்து பயணிக்கும் உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி வெற்றி வாகையோடு 19 ஆண்டில்
www.etr.fm. Thank you.
இந்த இனிய பொழுதில் உங்களுக்காக மிக அருமையான கவிதைகளையும் கானங்களையும் திரட்டி தந்த வண்ணம் இருக்கின்றேன். இது உணர்வும் உன்னதமும். நீங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலியில் கேட்டு ரசித்த வண்ணம் இருக்கிறீர்கள். அடுத்து தொடர்கின்ற கவிதை இது. வாழ்க்கை என்பது ஓவியம் அல்ல, வாழ்க்கை என்பது ஓவியம் அல்ல, மாற்றி மாற்றி வரைய. வாழ்க்கை என்பது சிற்பம், செதுக்கினால் செதுக்கியதுதான். தொடர்ந்தும் பயணிப்போம். காதலே என் காதலே என்னை காணிக்கை தந்து விட்டே,
இசை சந்தங்களால் வந்த தமிழ் பந்தங்கள், அசைக்க முடியா ஐரோப்பிய மண்ணில் இணைந்த சொந்தங்கள், விசையோடு செயலாற்றி வெற்றிக்கு வழிகோலிய கரங்கள், திசையட்டும் சூழ வாழும் நேயர்கள், விளம்பரதாரர்கள் என அனைவரையும் ஒரே வானிலை வானத்தில் இணைத்து பயணிக்கும் உங்கள் ஐரோப்பிய தமிழ் வானொலி வெற்றி வாகையோடு 19 ஆண்டில் www.etr.fm. இதுவரை நேர்கள் இணைந்திருந்து கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி இது ஐரோப்பிய தமிழ் வானொலியின் உணர்வும் உன்னதமும். எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் அன்பு தோழி, பிரியமான தோழி டானா. வணக்கம் நேர்களே. காடு திறந்தே கிடக்கின்றது காற்று, மலர்களை உடைக்கின்றது. திறந்தே கிடக்கின்றது காற்று, மலர்களை உடைக்கின்றது. கண்கள் திறந்தே கிடக்கின்றது காதல், உயிர்களை உடைக்கின்றது. திரை மாதத்தை நான் நினைத்து கோடையில் உன
உனக்கொரு குளிர் கொடுப்பேன். நெஞ்சில் வளும் காதல் வழி பூவில் ஒரு சூறாவளியோ